முருகனே துணை. அனைவருக்கும் இனிய வணக்கம். ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பதிவு என்னவென்றால், ஆடி பூரம் 2024 எப்போது அம்மனுக்கு வளையல் படைத்து வழிபடுவது ஏன் தெரியுமா என்று தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆடி மாதத்தில் வரும் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு கிழமைகளைப் போலவே பூரம் நட்சத்திரமும் அம்பிகைக்கு உரியதாக கொண்டாடப்படுகிறது. கிழமை திதி நட்சத்திரம் என அனைத்தும் சிறப்பு பெறும் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தில் அம்பிகைக்கு விழா எடுத்து கொண்டாடப்படுகிறது. திருமண வரமும் குழந்தை வரமும் தரும் திருநாளாக ஆடி பூர நாள் கருதப்படுகிறது. இந்த நாளில் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து வழிபடுவது மிக முக்கியமானதாகும். திருச்சியில் வளகாப்பு அம்மன் என்ற பெயரிலே அம்மன் அருள் செய்கிறாள். இந்த அம்பிகைக்கு ஆடி பூரத்தன்று கர்ப்பமான இருக்கும் பெண்ணிற்கு 7வது மாதத்தில் என்னென்ன சடங்குகள் செய்வார்களோ அது அத்தனையும் செய்து வளகாப்பு நடத்தப்படுவது வழக்கம். மற்ற நாட்களில் இல்லாமல் ஆடி பூரத்தன்று மட்டும் எதற்காக அம்மனுக்கு வளையல் வாங்கி சாற்றுகிறார்கள், எதற்காக அம்மனுக்கு வளகாப்பு நடத்தப்படுகிறது என காரணங்களை இங்கு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். மாதத்தில் அம்மனுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விழாக்களில் ஒன்று ஆடி பூர விழா என்று 27 நட்சத்திரங்களில் 11வதாக வரும் நட்சத்திரம் பூரம். அனைத்து மாதங்களிலும் பூரம் நட்சத்திரம் வந்தாலும் ஆடி மாதத்தில் வரும் பூரம் நட்சத்திரத்திற்கு தனி சிறப்பு உண்டு. பன்னிரு வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்தது ஆடி மாத பூரம் நட்சத்திரத்தில் என சொல்லப்படுகிறது. மகாலட்சுமியின் மறு அவதாரமான ஆண்டாளின் அவதார தினத்தையே ஆடி பூரம் ஆண்டாள் ஜெயந்தி என பலவிதமான பெயர்களில் கொண்டாடுகிறோம். ஆடியில் ஆண்டாள் திருமணம். ஆடிப்பூர திருநாள் அன்று அனைத்து வைணவ திருத்தலங்களில் மட்டுமின்றி அம்மன் கோவில்கள் அனைத்திலும் சிறப்பு ஹோமங்கள் பூஜைகள் சிறப்பு அலங்காரங்கள் நடத்தப்படும். ஆண்டாள் அவதரித்த திருத்தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் 10 நாட்கள் ஆடிப்பூர திருவிழா நடைபெறும். 10வது நாளில் ஆண்டாள் ஸ்ரீரங்கமன்னா திருக்கல்யாணம் நடைபெறும். இந்த திருமணத்தில் கலந்து கொண்டு திருக்கல்யாண நிகழ்வை கண்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். ஆண்டாள் தான் விரும்பிய ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையே கணவராக அடைந்த போல் நமக்கும் இருப்பம் போல் மனவாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பூரம் 2024 தேதி எப்பொழுது? இந்த ஆண்டு ஆடிப்பூர விழா ஆகஸ்ட் 7 தேதி, அதாவது நாளைக்கு புதன்கிழமை வருகிறது. ஆகஸ்ட் 6 தேதி மாலை இன்றைக்கு 6:42 மணிக்கு துவங்கி ஆகஸ்ட் 7 தேதி இரவு 9:03 வரை பூரம் நட்சத்திரம் உள்ளது. அன்று நாள் முழுவதும் அமிர்த யோகமும் நிறைந்து உள்ளது என்பதால் ஆகஸ்ட் 7 தேதி நாள் முழுவதும் ஆடிப்பூர வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். திருமணம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்கள் ஆடிப்பூரத்தன்று அம்மனுக்கு வளையல் குங்குமம் வாங்கி கொடுத்து வேண்டிக் கொள்ளலாம். ஆடிப்பூர வழிபாட்டு முறை. ஆடி மாதத்தில் அம்மனின் சக்தி அதிகரித்து காணப்படும். உலக மக்களை காப்பதற்காக அன்னை பார்வதி மண்ணில் அவதாரம் எடுத்ததும் ஆடிப்பூரத்தில் தான் என சொல்லப்படுகிறது. அதனால் ஆண்டாள் நாச்சியார் மட்டுமின்றி அன்னை உமாதேவியும் அவதரித்தது இந்த நாளிலே என்று சொல்லப்படுகிறது. உலகத்திற்கே அன்னையாக விளங்கக்கூடிய அன்னை பராசக்திக்கு ஆடி மாதத்தில் வளகாப்பு திருவிழா நடத்தப்படுகிறது. ஆடிப்பூரத்தன்று மட்டுமே அம்மனுக்கு வளகாப்பு நடத்தப்படும். அம்மனின் வளகாப்பிற்கு வளையல் வாங்கி கொடுத்து கோவில் பிரசாதமாக கொடுக்கும் வளையலை பெண்கள் அணிந்து கொண்டால் குழந்தை பாக்கியமும் திருமண பாக்கியமும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அம்மனுக்கு வளையல் படைக்க காரணம் என்ன? அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்று வளகாப்பு திருவிழா நடத்துவதற்கு கதை ஒன்றும் சொல்லப்படுகிறது. முன்னொரு காலத்தில் ஆடி மாதத்தில் அம்மனுக்கும் சிவனுக்கும் திருவிழா நடத்தப்பட்டது. திருவிழா முடிந்து கூட்டம் அனைத்தும் சென்ற பிறகு அந்த இடத்தில் கர்ப்பிணி ஒருவர் வந்துள்ளார். சற்று ஓய்வு எடுப்பதாக அமர்ந்த அந்த பெண்ணிற்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்டது. ஆனால் அவளுக்கு உதவி செய்வதற்கு அங்கு யாருமே இல்லை. இருந்தாலும் அம்பிகையின் பக்தையான அந்த பெண் அன்னை பராசக்தி தனக்கு உதவ வருவாள் என தீவிரமாக நம்பினாள். அதன்படி அம்பிகையும் மருத்துவச்சி உருவத்தில் வந்து அந்த பெண்ணிற்கு பிரசவம் பார்த்தாள்.
வளகாப்பு திருவிழா நடத்த காரணம் வந்திருப்பது பார்வதி தேவி தான் என்பதை உணர்ந்த அந்த பெண் தனக்காக அம்பிகை வந்த இந்த நாளை அனைவரும் கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் இதை வளகாப்பு திருவிழாவாக கொண்டாட வேண்டும் என கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணிற்கு அம்பிகை அளித்த வரத்தின்படி இந்த நாளில் அம்பிகைக்கு வளகாப்பு நடத்தி வழிபடுபவர்களுக்கு வேண்டும் வரங்கள் கிடைக்கும், அன்னையின் அருள் கிடைக்கும் என்பதும் நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.